கண்ட்ரிபேஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம ஹீரோவும் சின்ன பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு வரான் அந்த சமயத்துல அவளும் வேலையை விட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அதாவது உங்க கூட இருந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா ஸோ இன்னொரு நீ வேலையை வந்துட்டு விடாம இருந்திருந்தா ஒரு சூப்பரான கம்பெனியில் ஒரு நல்ல அக்கவுண்டட் பொசிஷன்ல இருந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது உன் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா என்னோட எப்போ இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சினோம் அப்பயிலேருந்தே எனக்கு வாழ்க்கையில எல்லா ஒரு சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி இருக்கு அதனால எனக்கு உன்னை தவிர்த்து வேற எந்த ஒரு இதுக்கும் வந்து மைண்ட் போறதே கிடையாது முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அதை எல்லாத்தையும் பொறுமை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் உன்னை யார் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணுவாங்களோ யார் உன்னை நல்லா பார்த்துப்பாங்களோ அந்த பர்சனை நீ மீட் பண்ணுவ அந்த சமயத்தில் நீ நஜமான சந்தோஷத்தை அடைவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலையே அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு அவனும் உனக்கு நிறைய பணம் தரேன் உன்னுடைய புது லைஃபை நீ வந்துட்டு அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாத்தையும் கேட்கக்கூடிய அவளோ எனக்கு இது எதுவுமே தேவையில்லை எனக்கு உக்கூட இருக்கிறது தானே வேணும் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக என்னால் வந்து உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் நான் ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உன்னோட ஆர்டரை மீறிட்டேனா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு இன்விசிபிளான பர்சனாகவே இருந்துக்கிறேன் உன் ஃபேமிலிக்கு முன்னாடி மாட்டேன் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்லிகிட்டு இருக்க ஏதாவது விளையாடுறியா யாராவது விட கம்பல் பண்ணாங்களா எதுக்காக இப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ஒன்னு தானே லவ் பண்ணுறேன் உன்னை லவ் பண்ணுறது தவிர நான் வேறு எந்த ஒரு தப்பும் பண்ணலையே உன்னை கேட்காம உன்னை லவ் பண்ணது வந்துட்டு என்னுடைய தப்பா அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் எல்லாமே உனக்கே தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ கூட இருக்கிறதுக்கே ஒத்துக்கிட்ட என்னால உனக்கு காதலிக்க முடியாது உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறதெல்லாம் நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எதுக்காக பிரச்சனை பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான் அவளோ அவனை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்ட இருக்க நம்ம ஹீரோவும் அவளை விலக்கி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு நடந்து போயிடுறான் இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடிட்டு இருக்கா அவளுடைய அண்ணன் அப்பதான் அங்க வரான் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ அவனை வந்துட்டு இதுதான் உண்மை அவன் லவ் பண்ண இல்லைங்கிற விஷயம் உனக்கும் தெரியும் அவன் எதுவுமே உன்கிட்டருந்து போய் சொல்லி மறைச்சது கிடையாது உன் ஏமாத்த கிடையாது அவன் ஆரம்பத்துலேருந்தே உண்மையாக தான் இருந்தான் நீயாவே தேவை இல்லாமல் கற்படைகளை பண்ணிக்கிட்டு இப்போ நீயாவே அழுதுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை அடக்குறான் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அவனுடைய அப்பாவும் மேரேஜுங்கிறது ரெண்டு பேருக்குள்ள மத்தியில் மட்டும் கிடையாது அது எல்லாருக்குமானது ஒரு ரெண்டு ஃபேமிலிஸ் வந்துட்டு யுனைட் ஆக போதும் உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு அவள் அம்மா வாங்க போகிறான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடந்தாகணும் நீ அவளை எப்படி கல்யாணத்துக்காக சம்மதிக்க வச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவளுடைய ரியாக்ஷன்லேருந்தே நீ ஏதோ தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு தான் அவளை வந்து எடுத்துக்க வச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது கல்யாணத்தை நீ நடத்தணும்னு பாக்குறதுக்கு அவளை நீ அடக்கணும் அவளை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய நினப்பா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோ ஏன்னா கல்யாணத்துல தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒருத்தரா வந்துட்டு அவங்க அவங்களா இருக்க முடியும் ஸோ அப்படி வந்துட்டு உன்னுடைய ரியல் செல்ஃபை நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதே மாதிரி அவளுடைய ரியல் செல்ஃபை அவள் உங்ககிட்ட காட்டுறதுக்காக அவளுக்கு நம்பிக்கை உன் மேலே வரணும் ஸோ கல்யாணம் வந்துட்டு எப்போவுமே உடஞ்சி போகக்கூடாதுன்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த ட்ரஸ்ட்டை நீ பில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு என்னோட ஆஃபீஸ்க்கு ஹீரோவும் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக எதுக்காக வரான் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ கத்துறா அதுக்காக வேணும் ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஆனால் அது எதுக்காகங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இவன் வேற ஒருத்தையும் டேட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி இருக்க சமயத்தில் அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இவன் ப்ரெக்னென்ட்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி உன்னோடைய நேம் தான் தவறாக பேசுவாங்க உன்னோடைய ஹானர் ப்ரைடெல்லாம் உனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நாள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்க போகிறோம் ஸோ பார்வையில் மற்றவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இவங்க டேட் பண்ணாங்க அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி இருக்கும் உன்னோட பேர் உங்கள் அப்பாவோட பேர் கெட்டு போகாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றான் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்க மறுத்துட்டு அவன் எப்படி அவளுக்கு போடு போட்டா அவள் கரெக்டாக வழிக்கு வருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதே இடத்துல வந்துட்டு அவனும் அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறமா வந்து ஓகே சொல்லிடுறான் அவள் ஓகே சொன்னோடனே நம்ம ஹீரோவும் அவன் நினச்சது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அவளை டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறான் அது இங்கே கூட்டிட்டு வரான்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு தான் இங்கே எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ன உடனே இங்கே நிறைய பேர் வேலைக்காரங்களா இருக்காங்க வீட்டுக்கு பார்க்குறாங்க அதனால பிடிக்காம வா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் அவளை உட்காரவும் வைக்கிறான் அவளை அந்த இடத்துல பார்த்த உடனே ஹீரோவோட அப்பாக்கு சந்தோஷம் தாங்கல ஹீரோயின் கண்டிப்பா அவங்க குடும்பத்தில் ஒருத்தி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோடைய தம்பி ராம் அங்க வரான் ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து யார் என்னன்னு கேட்கிறான் ஹீரோவும் ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க அவனும் நம்ம ஹீரோயினை ஊத்து ஊத்து பார்த்துட்டு ஆக்சுவலா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் யாருமே என்கிட்ட சொல்லல உன்னுடைய போட்டோவு கூட காட்டல நான் தான் ரொம்ப அவசரப்பட்டு இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திட்டனும் என்னமோ ஆக்சுவலா இப்ப எப்படியும் ஒன்றும் கெட்டு போகலை எங்கள் அண்ணனை விட நான் தான் அவனுக்கு சூப்பரான கம்பேட்டபிலிட்டியாக இருப்பேன் அதனால் நம்ம ரெண்டு பேரும் எங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனுடைய அப்பான்னு சொல்லி எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ தான் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெஸ்ட்டான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிளானில் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி கேட்டுட்டு இருக்க அவங்க அப்பாவை கோவப்படுறாரு நீ வாயை முடிவு உட்காந்து சாப்பிட முடியும்னா சாப்பிட அப்படி இல்லைனா உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு சோ அதுக்கப்புறம் அவனுக்கு அம்னு வந்து உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் இங்க ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா அவன் ஹீரோயின் வசிமை விட்டுட்டாளா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வசிமை பத்தி இன்டெரக்டா பேச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினும் நான் என்னைய ஊற்றி நெருப்பை வளர்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ வேணா அந்த மாதிரி நினைக்கலாம் ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ஒன்ன திரும்ப திரும்ப வந்து சீண்டி பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினு கோவத்தோடவே பேசுறா இந்த குடும்பத்துக்கு மருமகள் நான் வாக்கு அந்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் இந்த குடும்பத்துடைய மானத்தையும் கௌரவத்தையும் நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுற சமயத்தில் தான் ஹஸ்பண்டையும் வந்துட்டு நான் காப்பாற்ற முடியும் அதில் நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அவனுடைய தங்கச்சின்னு எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ரொம்ப ரிலீவாகவும் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா ஸோ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அவன் பார்த்தோன்னா இவங்களோட குரூப்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மெயின்டென் பண்ணிட்டு இருக்கான் அந்த இவன் நிறைய ஊழல் எல்லாம் பண்ணுவான் நம்ம ஹீரோ அதனால இவன் கிட்ட கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவங்க இப்போ கரண்ட்டாக ப்ரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி நிறைய வாக்குவாதம்லாம் வந்துட்டுருக்கு ஈரோடு அப்பா இதெல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு நம்மளோட கம்பெனியில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு கொடுக்கணும் அதனால் குவாலிட்டியில் கம்மி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இவனும் வந்துட்டு எகுத்து எகுத்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமாக காண்டியர் அவனும் அவனோட ஒய்ஃபும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோடைய சிஸ்டர் அந்த பொண்ணு பார்த்தோன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் வந்து நடுவில் இருந்துக்கிறா வாய முடிட்டு ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இங்கே ராம கூப்பிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா பேசுகிறாரு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் என்னை வந்து வாய திறக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்குன்னு பார்த்த பொண்ணை அவன் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் நீங்களும் அலோவ் பண்ணிகிட்ருக்கீங்க அவன் எவ்வளோ அழகாக இருக்கா எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் எப்போ பாரு அவனுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கத்துறான் அதுக்கு அவங்க அப்பாவுக்கு கோவப்படுறாரு எப்போவுமே எங்கள் அம்மாவையும் அவன்கிட்ட அவனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அம்மா விட்டு கொடுத்துட்டு அவனை தானே சூஸ் பண்ணுவீங்கன்னாவும் அவரை கோவப்பட்டு அரைஞ்சிடுறாரு ஆமாம் அவங்களுக்கு நானும் எங்கள் அம்மா வந்துட்டு இலக்கருமா போயிட்டோம்ல ஆவும்னா அவனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுங்க அவன் மட்டும்தான் உங்கள் பையன்னாலும் அவங்க பையன் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் கத்திட்டு இருக்கான் அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பாவும் வந்துட்டு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு சரியறாரு ஸோ அதை பார்த்துட்டு இந்த ராம் வந்து ஷாக் ஆகிடறான் நம்ம ஹீரோவும் ஒன்றால் தான் எங்கள் அப்பாக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அவர் கண் முன்னாடியே நிற்காத முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து கத்த ஏற்கனவே பயத்திலேயே பதத்தத்திலேயே இருக்கக்கூடிய ராமோ அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடுறான் அப்புறம் பார்த்தோட நம்ம ஹீரோக்கு நைட் டயத்தில் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது ஷின் வந்து சூசைட் முயற்சி பண்ணிக்கிட்டா கையை அறுத்துக்கிட்டா ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உடனே பதறி போயிட்டு அங்கே வரான் வந்த உடனே அங்கே ஷின்னுடைய அண்ணா தான் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவனை கூட்டிகிட்டு போய் வெளியில் தனியாக பேசுகிறான் ஆக்சுவலாக நீங்கள் வந்திருக்கவே கூடாது அவள் இதெல்லாம் வேணும்னே தான் பண்றா அவனோட அட்டென்ஷனுக்காக நீ அவளை லவ் பண்ணலங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவள் தன்னை தனியாக ஏமாற்றிட்டு இருக்கா இந்த மாதிரி அவள் பண்ணுறதெல்லாம் அவனுடைய அட்டென்ஷனுக்காக தான் அதனால் நீ அவளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவள் கண்முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இருந்து போயிடு அவளை பற்றி எதுவுமே பேசாத அவளை பற்றி எதுவுமே கண்டுக்காமரு அப்பதான் அவளுக்கு நல்லா உரைக்கும் சீக்கிரமா வந்துட்டு உன்னோட லைஃப்ல இருந்து அவ வெளியேறதுக்கான அவள் தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோவும் நீ அவளை தப்பா மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்றான் காதல் வந்துட்டு எல்லாரையுமே மூடனாக்கும் அது மாதிரி தான் இவளையும் பாக்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல உன்னை காதல் வச்சிருக்கா ஆனா இப்போ அவளுக்கு காதல் கிடையாது இப்போ அவளுக்கு வந்துட்டு உன்னை வின் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு காம்படிஷன் மாதிரி தான் வந்துட்டு அவர் நடத்திட்டு இருக்கா அதனால தான் உன்னை பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாள் தவிர காதலுக்காகவோ இல்ல பிரியப்பட்டோ வந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் கண் விழிக்கிற இருக்கிற ஷின்னும் அங்கே ஹீரோ இல்லாததை பார்த்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டா அவங்க அண்ணன் கிட்ட ஹீரோவை பற்றி கேட்குறா அதுக்கு அவனும் நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நீ வந்து அட்மிட் ஆகிட்டேங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட கால் பண்ணி சொன்னேன் பட் ஆனால் அவன் வேலையை அறந்துட்டுருக்கான் அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல என்னைய பார்த்துக்க சொன்னான் அப்படின்னு சொல்ல அப்படி என்ன என்ன பார்க்காத அளவுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்குறா அதுக்கு அவனும் இல்லை அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா ஸோ மேரேஜ் வேலைகள்லாம் கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கான் அப்படிங்கவும் என்ன பார்த்துக்காம என்ன லவ் பண்ணாமல் அவன் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேட்குறா என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே உனக்கே தெரியும் அதனால உடனே நீயே ஏமாத்திட்டு இருக்கிறத சீக்கிரம் கைவிட்டுட்டு எது உண்மையோ அதை அக்செப்ட் பண்ணிக்க பாரு அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அதை கேட்டுட்டு அவ்வளோ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா நம்ம அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றான் அந்த சமயத்தில் அவனுடைய அம்மாவும் அவனை பயங்கரமா திட்டுறாங்க எதுக்காக வீட்டை விட்டு வந்த அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப அவங்க அம்மாவும் அங்க ஹீரோயினையும் அப்புறம் அவங்க ஹீரோயினோட அம்மாவையும் பத்தி ட்ராஷியா பேச ஈவனும் அவங்க ரெண்டு பேருக்காக சப்போர்ட் பண்றான் அவங்க ரெண்டு பேரும் சூப்பரான கேரக்டரா இருந்துட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப ஜென்யூனா கேரோட தான் பேசிட்டு இருக்காங்க ஃபேமிலிக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா அவள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் உடனே இவங்களும் வீட்டிலேருந்து என்னை வெளியில் துரத்துனதுக்கு காரணமே ஹீரோனோட அம்மா தான் அவங்க பல வருஷமாக ஸ்கீம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் பல வருஷமாக பழகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் உங்கள் அப்பாவோடைய மனசை கெடுத்து என் மேலே நிறைய குத்தம் சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சிப்ளிங்ஸ் அதாவது ஹீரோ அப்புறம் ஹீரோவுடைய தங்கச்சி அந்த இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை அந்த கொலை பண்ணி என் மேலே பட்டம் கட்டி என்னை அனுப்பிச்சாங்க உங்கள் அப்பா அவங்களும் அவங்களும் சேர்ந்து என்னை எவ்வளோ அடிப்பாங்க துன்புறுத்துவாங்கன்னு தெரியுமா இதெல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் அந்த வீட்டில் இருந்ததுக்கு காரணமே நீ தான் உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ அவங்க ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டதுனால ஒன்றையும் என்னையும் வந்துட்டு நடுத்தருவில் தான் நிறுத்த போகிறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தெரிய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க அவன் ஏற்கனவே வந்துட்டு மென்டலி கொஞ்சம் சிக்காக இருந்துட்டுருக்கான் இல்லையா ஸோ அதனால் அவங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையுமே பிளண்ட்டாக நம்பிடுறான் அழாதிகமாக அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்கணும் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஈவிலாக பிளான் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோயினோட நானி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா நம்ம ஹீரோயின் ஸோ கூடவே ஹீரோவும் தான் வந்திருக்கா ஹீரோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறதா அந்த நானி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம அக்ரிமெண்ட் படி இந்த நானி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நம்ம கல்யாண வேலைகளை தொடங்கணுங்கிறது தான் ஸோ நம்ம பிளான் படி நீ கண்டிப்பாக சீக்கிரம் வந்துட்டு ரெடியாகி என்கூட நம்ம வீட்டுக்கு வந்துருவியா இல்லை உங்கள் நானி சரியாகி வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்கு காப்பாற்றாமல் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அதுக்கு அவளோ கொடுத்த வாக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேவும் சரி ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பரம்பரையை சார்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோ சாட்டிஸ்ஃபைடாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அப்புறம் அந்த நானியும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க நீ அவனை லவ்வே படலையே எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ அவனோட பழகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்காதிங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஜென்யூனாக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்த பார்க்குறா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துகிட்டே இருக்கு அவளை கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ மழுப்பி பார்க்குறா ஆனால் அவங்களும் கரெக்டாக கேட்டுடுறாங்க ஒருவேளை எனக்கான பணம் திருட்டுறதுக்காக தான் நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டியா எனக்காக உன் சந்தோஷத்தை நீ இழந்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் உங்களை விட எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே பெஸ்ட் கிடையாது ஸோ என்னால் எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே வேலைக்காரமாக இன்னொருத்தவங்க வராங்க அவங்க பேர் வாவி ஸோ இந்த வாவியும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய கான்வெர்சேஷனை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதாவது ஒரு முதலி முதலாளி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவளும் இவ்வளோ தூரம் ஒரு வேலைக்கார அம்மாக்காக இறங்கி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து அழுகிறதுக்காகவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க உன்னுடைய ஹாப்பினஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ஹீரோடு எங்கள் அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு அவங்க போன வீட்டில் அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போதுங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு என்னால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறா இவளுடைய இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நாள்ல நம்ம ஹீரோ வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அரக்க பறக்க பண்ணி முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய முறைப்படி ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து அவளை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அவங்க அம்மாக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஸோ அதே மாதிரியே தான் இங்கே இவன் ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வரான் அவள் ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வரதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்து மெஸ்மரைஸ் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அவனும் நான் அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் என்னோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து நீட்டுறான் ஸோ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறா ஆனாலும் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா போலியா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட கை கோர்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டு வாசல்ல அந்த ஷீன் வந்து நின்றுட்டு இருக்கா ஹீரோவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவனோட வெட்டிங் டேங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற பிளானோட தான் வந்திருக்கா நம்ம ஹீரோ அப்போ தான் காரில் பாஸ் பண்ணி வரான் அவளை பார்த்துடுறான் அவளை பார்த்த உடனே கொஞ்சம் அவனுக்கு பதட்டம் ஏற்படுது அப்போ அவளும் நம்ம ஹீரோ தான் போறாங்கிறது நல்லா கவனிச்சிடறா ஸோ வீட்டுக்குள்ள அவளும் வந்துட்டு காரை துரத்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல இருந்து இறங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்போவே நடத்தணுங்கிறதுக்காக சோ அப்ப செக்யூரிட்டி கார்டு கிட்ட ஷின் வந்து மாட்டிக்கிறா என்ன ஆச்சு உடனே ஹீரோவை நான் பார்க்காம போக மாட்டேன் சொல்லி கத்தி ஆர்ப்பாட்ட பண்றா செக்யூரிட்டி கார்டும் அவளை பண்ணி தடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன சத்தம்னு சொல்லிட்டு பாதிர நம்ம ஹீரோவோ அது ஷின் தான் தெரிஞ்சுக்கிறோம் அதனால அவனும் அவங்க சமாளிக்கிறான் இங்க மாதிரி அடிக்கடி வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வேலைக்காரங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அங்க யார் இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கோங்க அவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ அதுக்கப்புறமா வேலைக்காரங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோவோ அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா கோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட வேலை தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியுது ஸோ இந்த பக்கம் ஷின்னை வந்துட்டு கட்டாயப்படுத்தி எல்லாருமா சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க அப்போ தான் அங்கே ஷின்னுடைய அண்ணன் கார் எடுத்துக்கிட்டு வரான் நம்ம ஹீரோவோட மெசேஜை பார்த்துட்டு ஸோ அவனும் வந்துட்டு ஷின்னை வந்து உடனே காரில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை அழுத்தி அங்கே காருக்குள்ளே ஏற்றி விட்டுடுறாங்க அவனும் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கப்புறமா காரை ஸ்டாப் பண்ணுறான் உடனே அவளுக்கு கத்த ஆரம்பிக்கிறான் நான் என் ஹஸ்பண்டை வந்துட்டு மீட் எடுக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்றான் யார் உடைய ஹஸ்பண்ட் எந்த முறையில் நீ அவனை பாக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிறா நீ தானே லவ் பண்ணுறேன் அவன் அவனை லவ் பண்ணலையே அவன் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்றான் இல்ல அவனுக்கு அந்த கல்யாணத்தில் சந்தோஷமே கிடையாது அவன் கட்டாயத்தின் பேரில் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிறான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவன் ஹீரோயினா உயிருக்கு உயிராக லவ் பண்றான் இந்த மேரேஜ் இனிஷியேட் பண்ணதே அவன் தான் ஹீரோயினுக்கு சொல்ல போனா வந்துட்டு ஆரம்பத்தில் இன்ட்ரஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு அவன் தான் அவளை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி இந்த மேரேஜ்க்கே ஒத்துக்க வச்சிருக்கான் அந்த அளவுக்கு அவன் அவளை பேசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் பல முறை ஹீரோ விஷயத்தில் வான் பண்ணேன் ஆனால் நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை ஓ இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நடந்துகிட்ட அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோயையும் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அவன் உன்னை சீட் பண்ணலை அவன் ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனது நீ தான் இப்ப நீ இந்த மாதிரி அட்டென்ஷனுக்காக ஆடிட்டு இருக்கிறது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது நீ நிஜமே அவனுக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கலங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் உன் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் உன்னுடைய தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேன் அவளோ இனிமே வந்துட்டு என்ன லைஃப்ல அவன் பார்க்கவே மாட்டேன் னா அப்படின்னு சொல்லிட்டு தேமி தேவி இருக்கா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்கே ஹீரோவுடைய பாட்டி வந்துட்டு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க ஸோ ஹீரோயினோ சுடுமூஞ்சோடு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டுருக்கோம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு குஷியில் ஸோ அந்த சமயத்தில் அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுகிட்டுருக்க அந்த பாட்டியும் சீக்கிரம் பேர பிள்ளைங்களெல்லாம் பெற்று கொடுங்க ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமாக காண்டி ஏறிட்டுருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரையும் ரூம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோவும் அவளோட கொஞ்சம் ஃப்ளோ ஃப்ளோட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினோ என்னடா பண்ணிகிட்டு இருக்க பக்கத்தில் வந்துன்னா அவ்வளோ தான் சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுலாம் இருக்க நம்ம ஹீரோவும் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டுலாம் வரான் அதுக்கப்புறம் அவளை போய் கொஞ்சம் ஷவர் பண்ண சொல்கிறான் அவளும் எனக்கு அதுக்கெலாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறா இப்போ நீ ஏன் போகலன்னு நான் அவனை தூக்கிட்டு போகணுமா நான் அவனை ஹெல்ப் பண்ணணுமா அண்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவனும் டீஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் ஓட்டமும் நடையுமா அவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவன் என்ன பண்ணாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி ரசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே ஹீரோ பார்த்தா சோஃபாவில் உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் என்ன உட்காந்து மணிக்கே தூங்குறானா இல்லை நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் போய் செக் பண்ணுறா அவன் எழுந்திருக்கலன்னு தூங்குறா அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு அப்பாடா நிம்மதியாக அவன் கிட்டே இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் படுத்து தூங்கிடுறான் அவள் தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோவும் நடிச்சுட்டு இருந்ததை கழிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வரான் தூங்கிட்டு இருக்கவள பார்த்து ரசிக்கிறான் நான் உன்னை கண்டிப்பாக சேஃபாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான் அப்புறம் நாள் காலையில் ஹீரோவும் வேகமாக எழுந்து கிளம்பிட்டு இருக்கான் ஆனால் நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் சைட் அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா அவள் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு ஃபேஸை கிட்ட வச்சு அப்படியே அவளை அட்மேர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிக்கிறாள் அவள் எழுந்திருக்கிறத உடனே அவனும் தூங்குற மாதிரி ரிட்டன் பண்ணிவிட்டு அப்போ தான் எழுந்திரிக்கிற மாதிரி நீட்டி முடிச்சிட்டுலாம் இருக்க நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறான் என்ன தூங்கி எழுந்திரிக்கிற அப்படிங்கிறான் தூங்கி எழுந்திரிச்சியா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டான் இந்த நைட்டு படித்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனோ ஐயோ நல்லா மாட்டனோமே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோனும் இப்போ என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு அவன் ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய மேரேஜை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா கடனே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அதனால் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் இருக்க முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறாங்க ஸோ லீகலாக அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு டிக்ளாரும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்க இல்லை எங்கள் ஃபேமிலியில் எது ஒரு வழக்கம் அதனால எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஹீரோட அப்பாவும் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு இவங்க இப்போ கல்யாணம் வந்து லீகலைஸ் ஆகிட்ட விஷயத்தை மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணணும்னு ஹீரோ கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பாவும் ஹீரோயினை யாரோ கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஆள் வந்து வில்லியோட ஃபேமிலி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது எவிடன்ஸ் இல்லாததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்த மீடியா மூலமா எல்லாருக்கும் வந்து சொல்றதுனால நம்ம ஹீரோயின் மேலே யாரும் கை வைக்காம இருப்பாங்க ஏன்னா ஹீரோட ஃபேமிலியை பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக பயம் வரும் அப்படிங்கிறது தான் இவங்க அப்பாவோடைய எண்ணமா இருக்கு நம்ம ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஸோ அதே அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட மேரேஜை வந்துட்டு சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வில்லியோட ஃபேமிலியும் கோவப்படுறாங்க வில்லியும் அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா அவள் அப்பவே கொலை பண்ணுங்கன்னு சொன்னப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டீங்க இப்ப பாருங்க அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டா சீக்கிரமா இப்பயாவது அவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் இப்ப எப்படி அவன் மேல கை வைக்க முடியும் அவன் மேல கை வச்சோம்னா இந்த பேலஸ் வந்துட்டு அவள் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அவளோட ஹஸ்பண்டுங்கிற உரையில நம்ம ஹீரோக்கு தான் போய் சேரும் அதனால நம்மளுக்கு பேலஸும் கிடைக்காது அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம மாட்டி அவஸ்தையும் படணும் அதனால கொஞ்ச நாள் நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவங்களுடைய எந்த மேரேஜை டிவியில் பார்க்கக்கூடிய அந்த ஷினுக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவம் வருது அவள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு கத்திட்டு இருக்கா வால்வால்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே ராமோடைய அம்மாவும் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே உனக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராம் கிட்ட கேட்கறாங்க அவனும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஸோ இப்போ அம்மாவை பொண்ணும் சேர்ந்து அந்த சொத்தை எல்லாத்தையும் ஆட்டை போட போகிறாங்க எனக்கு என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்த ஆரம்பிக்க ராமும் அப்பா அப்பெல்லாம் நம்மளை விட்டுற மாட்டாருமா நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உங்க அப்பாவுக்கு உங்க அண்ணனும் மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க அதுக்கு அவனும் நம்ம எல்லாருமே வந்துட்டு அண்ணன் தங்கச்சிங்க தானே அதுக்காக எதுக்காக பணத்துக்கெல்லாம் சண்டை போடணும் பணம் என்ன பெரிய விஷயமா சொந்தம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மாவோ என்ன சொந்த முக்கியம் அவங்க தான் என்னை அடித்து வீட்டை விட்டு வெளியில் துறத்தி விட்டாங்கிறத மறந்துட்டியா என்னோட சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே ஹீரோவும் அவனுடைய அந்த தங்கச்சிகளும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் அவனுடைய மைண்டில் விதைக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க ஸோ உன்னுடைய அம்மா நான் நல்லா இருக்கணும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ மனசார நினச்ச அப்படின்னா அந்த ஃபேமிலி பிஸ்னஸை கொண்டுட்டு வா நான் அந்த பிசினஸ் ஹேண்டில் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் எனக்கும் உனக்கும் ஃபியூச்சர் வந்து சேஃப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுடைய மைண்ட் அப்படியே கெடுத்து விட்டுடுறாங்க அவங்க நான் நெஜம் நம்பிக்கிட்டு நான் என்ன பண்ணனும் மட்டும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கறான் இதோட இந்த பாட்டு முடியுது